இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்ன அப்படின்னா இஷ்ட தேவதா வசியம். இஷ்ட தேவதா வசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வசியம்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுது. ஜூ இவங்கெல்லாம் போய் மந்திரவாதி போல அப்படின்னா. வசியம் என்பது தமிழில் வந்து என்னென்னா அன்புன்னு பேர். எப்பயும் நல்லா புரிஞ்சுக்கணும், சுவாமியை வந்து அன்போடு வணங்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து சுவாமி வருவாரே ஒழிஞ்சு. சில பேர் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த நான் சில பேரை தான் சொல்கிறேன், பல பேரை சொல்லலை. சில பேர் இந்த உடுக்கடிக்கிறவங்க அவன் இவான்னு சொல்லி சுவாமியை கூப்பிடுறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்க வைக்கும் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. அப்படிங்கும்பொழுது உண்மையாகவே பக்தியோடு இருக்கவங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது தான் உண்மை. அப்போது அந்த தெய்வத்தை வந்து வசியம் செய்கிறது எப்படி? வசியம் என்பது திருப்பியும் சொல்கிறேன், அன்பு. அன்பால் மட்டும்தான் தெய்வம் வந்து கட்டுப்படுமே ஒழிஞ்சு மித்த எதுக்குமே கட்டுப்படாது, புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்பொழுது அதை எப்படி நீங்கள் செய்யணும்? அப்போது அந்த இஷ்ட தேவதா வசியம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நண்பர்களே. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு, இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போனால் என்ன நேரம் ஆகுமோ, அதே போல் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ, அதே மாதிரி நடந்து போனால் என்ன நேரம் ஆகுமோ, இதே மாதிரி தாங்க வாழ்க்கைங்கிறது, சரிங்களா? அப்போ அந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நல்ல சீக்கிரமாக ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு சில நேம அனுஷ்டானங்கள் 100% உண்டு. பழைய நேயர்களாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதில் நிறைய புது புது நேயர்கள் வந்து பார்த்துட்ருக்கறனால இதை நான் விளக்கம் கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணுற மூணு வருஷம் பார்க்குறவங்களாக இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இதில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு அன்பாக என்ன சொல்கிறேன், இந்த இஷ்ட தேவதா வழிபாடுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் நண்பர்களே? இஷ்ட தேவதா அப்படிங்கும் பொழுது சில பேர் சொல்லும் போது சிரிப்பாக வருது. ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க, ஓஹோன்னு வாழ்க்கை கிடைக்கும், அப்படி எல்லா நண்பர்களே. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ 12 பாவங்கள் வச்சாங்க. எதில் வச்சாங்க? ஜாதகத்தில் வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒரு லக்னாதிபதி இருந்ததுன்னா அவரை குறிக்கும். அதே மாதிரி தனஸ்தானத்தை குறிக்கும்னா தனஸ்தானம் தான் வேலை செய்யும், புரிஞ்சுட்டா? அப்போது ஒரு தெய்வம் காத்து நிற்குதுன்னா அந்த தெய்வம் வந்து காக்க தான் முடியும், சரிங்களா? அப்போ அந்த தெய்வத்திட்ட போய் நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது காக்கிற வேலையே அது கரெக்டாக உங்களுக்கு உதவி செய்யுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இப்போ எங்கள்கிட்ட ஜாதகத்துக்கு வரும்பொழுது நம்ம சொல்லி எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்படிங்கும்பொழுது நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம், இவங்களுக்கு ஒரு வேளை ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள். நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஏன் நம்ம ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சுவாமி கும்பிடக்கூடாது? அதே மாதிரி நல்லா குரட்டை விட்டு தூங்குகிறோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா சாப்பிட்றோம், மூக்கு பிடிக்க 20 நிமிஷம், நம்மளோட வாழ்க்கை பல்லு தேய்க்கிறதுக்கு காம நேரம், இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது ஒரு வாழ்வியல் தத்துவமாக கொண்டு வாங்க. சுவாமி கும்பிட்றதெல்லாம் பெருமை அல்ல, சுவாமி கும்பிட்றது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி சுவாமி நம்ம கும்பிட்டாலும் கும்பிடலனா சுவாமி இருக்கும், அதனால் கிடைக்கக்கூடிய ஆகர்ஷணங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பக்திகளும் அதனால் கிடைக்கக்கூடிய செழிப்புகள் வந்து நமக்கு தான் வேணும், சுவாமிக்கு நம்மளோட இது தேவையில்லை. அதனால் இந்த வழிபாடுகளை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி உறுதியாக இந்த பூஜைகள்லாம் இறங்குறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வ அருளை வந்து விட்டுறவே கூடாது. நீங்கள் இந்த குலதெய்வ அருள் இருக்க இருக்க தான் மித்த தெய்வத்தை உள்ளே இழுத்து கொண்டு வரும். இந்த உள்ளே இழுத்து கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டிலையே சுவாமியை கூப்பிடலாம், உங்கள் வீட்டுக்கே சுவாமி வரும், இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்க கூடாது. அதுக்கு தான் நான் அன்பாக எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கா, ஒரு சின்ன ரூம் சுவாமிக்காக கொடுக்க முடியுதா, உங்கள் வீடு செழிப்பமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அன்பாக சொல்கிறேன் நேர்களே, அதில் ஒரு சின்ன ரூம் சுவாமிக்காக அழகாக கொடுங்க. அப்படி ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா மனசார நினைங்க, ஒரு பிறையிலே தான் வச்சு சுவாமி கும்பிட்றீங்களா, இறைவா உனக்காக நான் ஒரு வீடு கொடுக்கணும், அது எனக்கு நீ தான்ப்பா அதுக்கு அருள் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அது அமைச்சு கொடுக்கும், சரிங்களா? அந்த இடத்த நீங்கள் வச்சு அதுக்குள்ளே அந்த ப்ரேயர் ஹாலும் மெடிடேஷன் சென்டர் அந்த மெடிடேஷன் ஏரியாவாக வச்சுட்டு அதுக்குள்ளே பூஜைகளை நீங்கள் செய்ய இந்த பூஜைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் கழித்து நடக்கிற விஷயங்கள் முன்னாடியே கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா தசாபுத்தி அந்தரங்கள் சுய ஜாதகமே ஒத்தரை ஒரு கீழே இருக்கக்கூடியவனையும் உச்சாணி கொம்பில் உட்காத்தி வைக்கும், உச்சாணி கொம்பில் இருக்கவனும் நடுத்தெருவில் இழுத்துரும். இதுதான் நவகிரக அரசர்களோட மிகப்பெரிய சக்தி. இது இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆனால் உண்மை அதுதான். அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த நவகிரக அரசர்களை படைச்சது யாருன்னா பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். அப்போ அந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் நினைச்சால்
என்ன நடக்கும்னா, வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் கெட்ட காலத்தில். ஆனால் அடி வாங்குறது கன்ஃபார்மாக அடி வாங்குவோம், உடஞ்ச கை உடஞ்ச கை தான் அந்த காலங்களில். பட் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடித்து விட்டுட்டு போயிடும். அதே உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 100 நல்ல விஷயம் நடக்கும். பணம் மட்டுமே நினைக்காதீங்க, நல்ல விஷயங்கிறது பணம் மட்டும் கிடையாது, இதுக்கு மீறி நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு வாழ்க்கையில். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கணும்னா இந்த இஷ்ட தேவதா வழிபாடும் பண்ணுங்க. அப்போ தினசரி இதை செய்யணுமா, 100% செய்யுங்கள். காரண காரியத்துக்காக சுவாமி கிட்ட போய் நிற்காதீங்க. அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில். அப்போ அதை ஒரு ஹேபிச்சுவலாக நீங்கள் கொண்டு வரும் பொழுது, இப்போ நீங்களே ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட பழகின்றிருக்கீங்க, உங்களை போட்டு அடிக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். அதே ஃப்ரெண்டை உங்க நீங்கள் அடிக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளாம் சாதாரண மனுஷங்க. நம்மளே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சுவாமியை சதா சர்வகாலமும் ஒரு காதலோட ஒரு லவ் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் லவ் பண்ணும் பொழுது அது பார்த்துட்டே இருக்கும். அந்த நேரம் வரும்பொழுது உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். அந்த அள்ளி கொடுக்கும்பொழுது யார் தடுத்தாலும் அது தடுக்கிறத நிறுத்தவே நிறுத்தாது, நிறுத்தவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி காதலோடு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட 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 வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம். இதெல்லாம் விட்டுட்டு நான் சுவாமியை கிழக்கில் பார்க்குறேன், மேற்கில் பார்க்குறேன், வடக்கில் பார்க்குறேன், தெற்கில் பார்க்குறேன், இந்த டாய்லெட்டை உடச்சா மாறிடுவேன், அதை பண்ணால் மாறிடுவேன், இதெல்லாம் நம்பாதீங்க நண்பர்களே. சுவாமிக்கு நின்று குகைக்குள்ளே போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு அந்த சுவாமியை நீங்கள் கும்பிடும் பொழுது வந்து உங்களுக்கு அருள் பாலிக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத ஃபஸ்ட்டு போய் போயிட்டு அந்த குலதெய்வத்தையும் தெரிஞ்சுட்டு, விநாயகரை வழிபட்டுட்டு, குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு, உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு, அதே மாதிரி இந்த காரண காலங்களில் தசாபுத்தி அந்தரத்தில் என்னென்ன தெய்வங்கள் நீங்கள் வழிபடணுமோ அதையும் டெய்லி நீங்கள் வழிபட்டுண்டே வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சில பேர் கேட்குறீங்க ஃப்ரீ சர்வீசஸ் நீங்கள் பண்ணுவீங்களா? நான் ஃப்ரீயாக பண்ணுறதில்லை நண்பர்களே, நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். ஒருவேளை ஆன்மீக தகவல்கள் இலவசமாக வேணும்னு கேட்குறவங்க 8110933000 வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆன்மீக தகவல்கள் கொடுத்துருவோம். சிவலிங்கம் வந்து பானலிங்கம் நம்ம கொடுத்துன்னு தான் வந்துருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம், அதை இலவசமாக தான் தரேன். அதை நீங்கள் வந்து வாங்கி பூஜைகள் செய்யணும். அதை ஷோரூம் மாதிரி உள்ளே போச்சு ஷோகேஸில் வச்சிடக்கூடாது. அதை எடுத்து நல்லா பண்ணுங்கள். ஏன்னா அதை வாங்குறவங்களுக்கு தெரியும் அதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணி நான் கொடுக்குறேங்கிறது தெரியும். அதுக்கு நான் காசுக்காக கொடுக்கல நண்பர்களே. அதே மாதிரி வந்து போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இதில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.